ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் நடக்குது ஜாக்லினுக்கும் அரணவுக்கு இடையில சண்டை வருது அதுல சௌந்தரியாவோட வாய்ஸ் எல்லாம் கேக்குது என்னமா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தா உன்னோட சவுண்டும் கேக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யாவோட நடவடிக்கைகள் இருக்குது அதே மாதிரியே அன்ஷிதாவை பொறுத்தளவுல நான் பெரிய ரவுடிடா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் வர வர அதிகமாகிட்டே போகுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அணியை பொறுத்தளவுல நாங்க கண்டன் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல பெண்களை வச்சு செஞ்சுட்டு அதுலயும் குறிப்பா முத்துக்குமாரோட பிளான் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது இதனாலேயே பல குழப்பங்கள் வருது இந்த குழப்பங்களை பொறுத்தளவுல எப்படி முடிய போகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோவை பொறுத்தளவுல இந்த வாரம் பத்து நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இதுல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க யார் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ஓட்டிங்க பொறுத்தளவுல தொடர்ந்து முதல் முதலிடத்தை தக்க வச்சிருக்கிறது சௌந்தர்யா தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஓட்டிங்ல தாறுமாறான ஓட்டிங் சவுந்தர்யாக்கு தான் கிடைக்குது அவங்களை பொறுத்த அளவுல இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல விஷால் இருக்கிறாரு விஷால பொறுத்த அளவுல பத்தொன்பது புள்ளி முப்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு மூணாவது இடத்துல முத்துக்குமார் இருக்காரு முத்துக்குமார் வந்து பன்னெண்டு புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு கண்டிப்பா தரவரிசை பட்டியல்ல நாளைக்கு முத்துக்குமாரோட இடம் வேறையா தான் இருக்கும் எதுக்காக இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பண்ணிருக்கிற வேலைகள் அந்த மாதிரி எபிசோட்ல புல்லா காட்டினாங்க அப்படின்னா முத்துக்குமார் பட படனி இரண்டாவது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல முத்துக்குமார் வந்து பெண்களை டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எபிசோட வச்சுட்டானுங்க அப்படின்னா தாராதாரணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம இருந்தா பாத்தாகணும் நாலாவது இடத்துல தீபக் அவரை பொறுத்தளவுல பத்து புள்ளி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அஞ்சாவது இடத்துல ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்தளவுல ஒன்பது புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு ஆறாவது இடத்துல சாச்சனா இவங்க வந்து ஒன்பது புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க ஜாக்லின் வந்து ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க எட்டாவது இடத்துல ஜெஃப்ரி அவரை பொறுத்தளவுல மூணு புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே ஜெஃப்ரி வந்து இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல தர்ஷா குப்தாவுக்கு தரமான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் தர்ஷா குப்தா ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு எங்க டீம்ல இருந்தா எங்க டீமுக்கு உண்மையாரு இல்லன்னா பெண்கள் அணிக்கு தான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கறது ஓபனா சொல்லிடு சும்மா அழுது நாடகம் எல்லாம் கிரியேட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி செமையா தர்ஷா குப்தக்கு தரமான கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓட்டிங்க பொறுத்த அளவு ஒன்பதாவது இடத்துல தர்ஷா குப்தா இருக்கிறாங்க அவங்க வந்து மூணு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கிருக்காங்க என்னமா நீ ஒரு போஸ்ட் போட்டா லேக்ஸ் கணக்குல பறக்குமே லைக்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மொத்தமும் காலியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கடைசி இடத்துல அர்ணவ் அர்ணவ் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே வாங்கிருக்காரு அர்ணவ் தான் உள்ளதுலயே பேக்கா இருக்காரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நான் தான்ப்பா நல்லவே நம்புங்கப்பா அப்படிங்கிற மாதிரி செம்மையா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் நடிக்கிறது பச்சையா தெரிஞ்சிருது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களுமே அர்ணவ் தான் நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க இருந்து பாக்குற மக்களை

உண்மையாவே மக்களோட மனநிலையை பொறுத்தளவுல அர்னவ் ஜாக்லின் தர்ஷா குப்தா இந்த மூணு நபர்ல இருந்து யாராவது வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் மக்களோட எண்ணம் ஆனா இந்த வாரத்தை பொறுத்த விஜய் டிவி வந்து ஜெப்ரிய வெளியே தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது போன வாரமும் அதை தானங்க பண்ணாங்க ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தது ஜாக்லின் தான் ஆனா ஜாக்லினை வெளியே தூக்கி போடாம ரவீந்திர வெளியே தூக்கி போட்டாங்க அதே மாதிரியே இந்த வாரமும் ஜெப்ரிய தூக்கி வெளியே போட்டுருவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லாம மூணு நபர்கள் தான் உள்ள இருப்பாங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமார் ஆர் ஆனந்தி சாச்சனா இந்த மூணு பேரும் தான் இருப்பாங்க கண்டிப்பா சாச்சனாவை வெளியனுப்புறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க அவங்களை கண்டிப்பா நூறு நாள் வரை கொண்டு வந்துருவானுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கிற நடிகைகளோட பேர் கெட்டு போயிடும் சாச்சனா வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஜாக்லின தான் கழிவு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு ஜாக்லினோட சாச்சனா தான் மோசமா இருக்காங்க இந்த சீசனோட விஷ பாட்டில் சாச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு அந்த வகையில சாச்சனா கடைசி வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் ஓட்டிங்க பொறுத்தளவுல சௌந்தரியா மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம எப்படி இவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு வருது அப்படிங்கறது தெரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்ட பத்து நபர்கள்ல எந்த போட்டியாளர் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க difference.